கேஸ் இவ்வளவு போயிட்டு வந்துட்டுங்க. ஐயோயோ சாமி, இந்த மனசு பலமா உள்ளவங்க மட்டும் அதில் போயிட்டு வாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் எனக்கு இங்கே செத்து போன ஆயாலாம் வந்து ஞாபகத்தில் வந்துருச்சுங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஓ, இது 3D பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குங்க. இங்கே தெரியுது பாருங்க. ஐயோ, மேலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. My name is Kakamuti. நான் கமுட்டி, அவன் பெரிய கமுட்டி. ஹலோ கிவீஸ், நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா பிளாக் தண்டர் தாங்க வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பிளாக் தண்டர் போகணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்து ஃபைனலாக வந்துட்டோம். அது வந்து ஒரு சின்ன கதை, அது வந்து அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து என்ட்ரி ஆகும், நான் உள்ளே போயிட்டு வந்து கன்னியூ பண்ணுறேன். கிவீஸ், ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் ஒண்டர்லாக் வந்து கொச்சின் போயிருந்தேன் ஐவியப்போ. அதுக்கப்புறம் எங்கேயுமே போகல. ஃபஸ்ட் டைம் வந்து பிளாக் தண்டருக்கு வரேன். ஸோ வந்து இதுதான் பிளாக் தண்டரோட என்ட்ரன்ஸு. டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். நான் டிக்கெட்டு என்ன காஸ்ட்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இவங்க தாங்க. ஹாய் சொல்லுங்கள். ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரோ தரணும். இது வந்துட்டு எங்க தம்பி, ஆமா இது நம்ம பிரதர் கேஎம் காக்கா முட்டை விளாக் சொல்லிட்டு மோட்டோ விளாக் பண்ணிருக்காரு. பாருங்க, செக் பண்ணி வந்து பிளாக் தண்டர் விளாக் பண்றதுக்கு வந்திருக்கோம். சும்மா வர வழியில வாங்கன்னு வந்துட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தருக்கு இது வந்து ப்ரமோஷன் வீடியோ, அதுலயும் வந்து என்னையும் கூட சேர்த்து நானும் லாக் பண்ணு நினைச்சாங்க பாத்தீங்களா. அந்த மனசு இருக்கு பாருங்க, மனசு போட்டுருந்துச்சுல அங்க இருந்து இப்ப உள்ள வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த ஒரு பிளான் வந்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த பைப் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த பைப்பு வந்து கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு, நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. சேஞ்சிங் ரூம்ஸ் அண்ட் லாக்ஸ். ஸோ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் லாக் பண்ணுற, ஐ மீன் நம்ம திங்ஸ்லாம் லாக் பண்ணுறதுக்கு லாக்கர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது என்னது ப்ரோ? ஆக்சுவலி இந்த பிளாக் தண்டரோட என்ட்ரன்ஸ் இல்லை. ஓகே, இந்த சிலைக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? ஒரு மாதிரி இந்த இதுலேருந்து எடுத்தாங்க ப்ரோ, ட்ரெடிஷ்னலாக கட்டினாங்க ப்ரோ. ஓகே. ஸோ இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட், பிளாக் தண்டரோட ப்ளூ பிரிண்ட். அப்புறம் இங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆமாம் ஆமாம். இது வந்து இந்த அக்வேரியம், அந்த ஃபிஷ், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து லாக்கர்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க, நம்ம வேணுன்னா இங்கேயும் வாங்கிக்கலாம். ஷார்ட்ஸு, ட்ராக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் வந்து எடுத்துருக்கோம்.
இந்த கலர் ஷார்ட் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் தண்டர்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. கைஸ் இதுதாங்க லாக்கர். இங்கே தான் வந்து நம்ம திங்ஸ்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து கேப்பையும் வச்சுட்டு போயிடலான்ட்டு தாங்க இருக்கேன். 185 ப்ரோ. கைஸ் இது வந்து ஒரு கேம்ஸ் ஷூட்டிங் கேம். ஆமாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தலைமை எப்படிலாம் ரன் பார்க்கலாம். என்ன தெரிகிறது இது 3D பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குங்க. இங்கே தெரியுது பாருங்க. இந்த கேம்ஸுக்கு வந்து தனியாக தாங்க சார்ஜ் பண்ணணும். அங்கே ஒரு ஜீவனை விட இங்கே ஒரு ஜீவன் பயங்கரமாக விளாண்டுட்டுருக்கு. ஸோ இந்த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 100ங்க. 100 வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணணும். வேலை செய்ய மாட்டேங்குதா தலைமை. ஒரு கனவு உலகத்துக்கே போயிட்டாங்க. கிவிஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5D தேட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி இதில் எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். அவங்களாம் வந்து பார்க்கக்கூடாதாமா, அது ஒவ்வொன்றா சொன்னால் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாம் போயிட்டாங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. குழந்தைகள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. இப்போ வந்து 5D சினிமாவுக்கு வந்து வந்துட்டோங்க. இதோட ஃபீல் எப்படி இருந்துச்சு நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். கைஸ் இப்போ பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க. ஆக்சுவலி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இன்னும் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். பட் 5D அளவுக்கு இல்லை. பட் ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு உள்ள ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருந்துச்சா இல்லை அதை விட கம்மியாக இருந்துச்சா? எனக்கு ரெண்டு ஒரே ஃபீல் தான். அது வேற லெவல். இது கூட நமக்கு தெரியுது. கிவிஸ் இப்போ வந்து இந்த ரோலர் கோஸ்டர் அது பேர் என்ன பேர் இருந்ததில்ல. ஸோ அதில் தான் அங்கே வந்து ஏறி இருக்கோம். கிவிஸ் இப்போ இந்த இதில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயின் சாரி ரோலர் கோஸ்டரில் ட்ரெயின். ஆனால் அந்தளவுக்கு ஸ்பீடாக ஒன்றும் போல, கொஞ்சம் நார்மலாக தான் போகுது. ஏன் ப்ரோ ஃபோட்டோஸ் காட்டுறாங்க? நடுவுல இந்த போட் ஹவுஸ் இருக்கிறது ரொம்ப சூப்பர். ப்ரோ அங்க மட்டும் இல்ல, அங்க மூணு பேர் சேர்ந்த கப்பலு போறாங்க. ரெண்டு பசங்க ஒரு பொண்ணா இருக்காங்க. ஆழத்தை பாருங்க. ஐயோ மேல இருந்து பாக்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதுதாங்க எண்டு. ஐ மீன் இந்த காம்பவுண்ட் தான் இதோட அந்த முடிவு. பரவாயில்ல ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது பிளாக் தண்டரு. ஆ ரிசார்ட்ஸ் இருக்கா? ஓ ஓ ஆமாம் நான் இன்ஸ்டாகிராமில் தாங்க பார்த்தேன். இங்கேயும் வந்து ஆக்சுவலி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தாங்க பார்த்தேன். ஆக்சுவலி நானும் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த ரிசார்ட் இருக்குது. நம்ம இங்கேயே வந்து ஸ்டே பண்ணி இருந்துக்கலாம். இவங்க வந்து ஃபேமிலியா போயிருக்காங்க. ஃபேமிலி ஃபேமிலி ஷோஸ்லாம் இருக்கு. கிரிக்கெட் பிச்சல இருக்கு. ஓ ஆமா bro. விளையாட விடுவாங்களா? மேபி இங்க ஸ்டே பண்ணா கிரிக்கெட் விளையாட விடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. பிச்சலாம் செம்மையா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க.
கிவிஸ் இப்போ வந்து அந்த ட்ரெயின் வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பங்கி ஜம்ப். அது பேர் பங்கி ஜம்பா இல்லை இஜெக்ஷன்? இஜெக்ஷன் அதுதாங்க. அந்த ரோப்பு நம்ம வந்து ஏழைகளிலே வந்து பார்த்தோம். அந்த ரோப்பு வந்து மேலே கட்டி விடுவாங்க. நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ அங்கே ஃபோட்டோலேயே காட்டுறேன் பாருங்கள். ஃபோட்டோவில் காட்டலை, நான் நேர்லேயே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஆக்சுவலி நம்ம வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து தனி, அது போக சில கேம்ஸுக்கெலாம் வந்து தனியாக வந்து அமௌண்ட் பே பண்ணோம். இங்கே இருக்கு பாருங்கள், இதில் தான் வந்து மேலே போக போகிறோம். விடுங்க, வந்தா அப்படியே தண்ணிக்குள்ளே விழுங்க. போயிட்டு வந்துட்டுங்க. ஐயோயோ சாமி, இந்த மனசு பலமா உள்ளவங்க மட்டும் அதுல போயிட்டு வாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் எனக்கு இங்கே செத்து போன ஆயாலாம் வந்து ஞாபகத்தில் வந்துருச்சுங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நான் வந்து இதில் கேமராவில் எடுக்க முடியல, ஐ மீன் ஐஃபோனில் எடுத்திருக்கேன். அதை எப்படின்னா அட்டாச் பண்ணி போட பார்க்குறேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேமுக்கு போக போகிறேன்னு தெரில. ப்ளீஸ், இப்போ இங்கே பிளாக் தண்டருக்குள்ளேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா மின்னல் ரெஸ்டாரண்ட். இதுலேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, வெஜ் பிரியாணி, சிக்கன் 65, ஆம்லேட், பரோட்டா, அப்புறம் லாஸ்ட்டு மின்னல் வாட்ரு. தரமான சம்பவம் இங்கே தான். இப்போ தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி என்னென்னா இங்கே வந்து மட்டும்தாங்க சாப்பிட முடியணும், வெளியேருந்து சாப்பாடுலாம் கொண்டு வர முடியாது. சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ பிரியாணி பார்த்தீங்கன்னா 185 ரூபா 90 ரூபா சம்திங். ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் ஒர்த்து கம்மியாக தான் இருந்துச்சு. என்னோட ரிக்வஸ்ட் என்னென்னா அந்த ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஃபுட்டு நம்ம இங்கே மட்டும்தான் சாப்பிட முடியும், வெளியேருந்து கொண்டு வர முடியாது. ஸோ இங்கே நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் வழி, வேறு வழியே கிடையாது. ஸோ அந்த ஃபுட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும்தாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்ரு கேமுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க போயிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கணுமா, எடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஆக்சுவலி இப்போது கோப்ரோவில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 18 ஆயிடுச்சுங்க. இப்போ நானும் இன்னொரு ப்ரோ இருக்கார் பாருங்க, அங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கார்ல. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் மாற்றி மாற்றி வீடியோஸ் எடுத்துக்கலான் இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கல் டான்ஸ். ஸோ நாங்கள் ஃபோன் வந்து இருக்கிறனால இன்னும் எதுவும் ப்ளே பண்ண போகல. ஸோ வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு லாஸ்டில் தாங்க போகணும். கிவிஸ் பிளாக் தண்டர்லேயே வந்து முக்கியமான ஒரு இடம் இந்த ஃபால்ஸ் தாங்க, வேறு லெவலு. ஸோ ஆக்சுவலி எனக்கு இதில் இப்போ வரைக்கும் பிடிச்ச கேம்ஸில் ஒன் ஆஃப் த கேம்ஸ், ஐ மீன் பார்த்தது எல்லாத்தையும் பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுனா அது இதுதாங்க. நிஜமாக வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து ஒண்டர்லாவில் கூட இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் பார்த்தது இல்லை. காய்ஸ் இப்போ வந்துட்டு இது கேமரா ஃபோன் எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்க போகிறேன். ஏன்னா நாம் தண்ணியில் இறங்க போகிறோம். பட் என்னென்னா நான் வந்து நம்ம தண்ணியில் விளாட்றதை வந்து உங்களுக்கு காட்ட முடியாது, பாவி ஆகிட்டேன். ஆ சொல்லிருங்க, கிவிஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே இவர் தான் பார்க்கணும். ஆனால் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக தாங்க இவரை பார்க்குறோம். கிவிஸ் இப்போ ஃபைனலாக வந்து எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ள வந்துள்ள இதுதாங்க என்ட்ரன்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. நம்மக்கிட்டே சார்ஜ் வந்து 8 ஆகி போயிடுச்சுங்க. இப்போ ஆஃப் ஆகிடும் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா பேட்டரி வேறு இல்லை. ஸோ அதனால் வீடியோ இதோடு எண்ட் பண்ணி நிற்கிறேங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபுல்லாகவுமே. ஆனால் ஒன்றரை அளவுக்கு வந்து இல்லைங்க, ஒன்றரை அளவு ஒரு 75 ஒரு 80 அந்த மாதிரி சொல்லலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்காத ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று வந்துட்டு இந்த ஃபுட்டு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே வர்றதுக்கு ஒரு 900 வந்து பே பண்ணோம். ஆமாம், நான் 800 சம்திங் 850 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சில ஈவெண்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது, 100, 200. ஸோ அது வந்து இன்க்ளூடிங்காக கொடுத்துடணும். அது ஒரு 1000 சேர்த்து வாங்கிக்கணும், இல்லை அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் வாங்கக்கூடாது. இது ரெண்டு தாங்க, மற்றபடி எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கண்டிப்பாக வந்து ஃப்ரீ டைம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதேமாதிரி டிஃப்ரெண்ட் கண்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.